டியூப் தமிழ் வணக்கம் ஈரானில் தண்ணீர் போராட்டம் வெடித்திருக்கின்றது அறுபத்தி ஏழு பேர் இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருபதாயிரத்தில் இருந்து நாற்பதாயிரம் பேர் வரை ஒரு நகரத்தில் கூடியிருக்கின்றார்கள் கடந்த நவம்பர் ஒன்பதாம் திகதியில் இருந்து ஆரம்பித்த இந்த தண்ணீர் போராட்டமானது இப்பொழுது உச்சக்கட்டத்தை அடைந்து போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர் இருதரப்பும் மோதலில் ஈடுபடும் அளவிற்கு மிக மோசமான புள்ளியை அடைந்திருக்கின்றது போலீசார் மீது கல்வீச்சு பதிலுக்கு போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் என்று ஈஸ்பேகன் நகர் முற்று முழுதாக ஆர்ப்பாட்ட களமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறு தண்ணீர் இல்லாமல் போனதற்கான காரணம் அப்பகுதியில் இருக்கின்ற சயட்னா ரூட் என்கின்ற நதி வற்றி இருக்கின்றது கடும் வறட்சி காரணமாக அதேவேளை ஈஸ்பாகன் என்பது மிக அழகிய நகரம் ஏராள மசூதிகளும் அழகிய கட்டிடங்களும் நிறைந்த ஈரானினுடைய முக்கியமான நகரமாக இருக்கின்றது உலகத்தில் இருந்து உல்லாச பயணிகள் தவறு ாமல் செல்லுகின்ற இந்த நகரம் இன்று தண்ணீர் இல்லாமல் கிடக்கின்றது இப்பகுதியில் இருந்து தண்ணீரை குழாய் மூலமாக இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் இரண்டு புல்டோசர்களை எடுத்து வந்து தண்ணீர் குழாயை நொறுக்கி அதிலிருந்து பாய்கின்ற தண்ணீரை பிடித்திருக்கின்றார்கள் என்பது இதுவரையான சிக்கலாக இருக்கின்றது அருகிலிருக்கும் மாநிலத்திற்கு தங்களுடைய தண்ணீரை வழங்குவதாக வறண்டு கிடக்கும் நதிக்கு அருகாமையில் நின்று இந்த போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் பேர் வரை கலவரக்காரர்களாக இருந்ததாக அப்பகுதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கசன் கராமி தெரிவிக்கின்றார் இந்த நகரம் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் நெட் பிரைஸ் அவர்கள் கூறுகின்ற பொழுது மக்கள் போராடியது சரி மக்களுக்கான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பவர்களுடைய கடமை அதை கூட செய்யாவிட்டால் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது இயல்பு அவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் மீது கடுமையான தடியடியையும் கடுமையான அடக்குமுறையையும் கையாள்வதானது தரும் ஒரு செய்தியாக இருப்பதாக அமெரிக்கா தனது தரப்பில் இருந்து ஈரானை கண்டித்திருக்கின்றது ஐரோப்பாவில் எகிரி பாய்ந்து கொண்டிருக்கும் கொரோனா தொற்று டென்மார்க்கில் உச்சமடைந்திருக்கின்றது நேற்று நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நூறு பேருக்கு பி சி ஆர் டெஸ்ட் வாயில் இருந்து பரிசோதனை செய்த பொழுது இந்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இதற்கு மேல் பரிசோதனை செய்திருந்தால் இந்த தொகையானது மேலும் அதிகமாக போயிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் முன்னர் பதினேழாக இருந்தது இப்பொழுது முப்பத்தி ஐந்தாக மாறியிருக்கின்றது ஒரு நாளில் ஐம்பத்தி ஒரு பேர் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் முப்பத்தி நான்கு பேர் செயற்கை சுவாச பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பது பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது ஐரோப்பாவில் கொரோனா கொரோனா மிக மோசமாக எகிரி பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்பது நாடுகளில் டென்மார்க் முன்னணியில் நிற்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு ஆண்டுகளாக எகிரி பாய்ந்து கொண்டிருக்கின்ற கொரோனாவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த டென்மார்க்கில் இப்பொழுது முன்னர் இல்லாத அளவிற்கு மிக கூடுதலான கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் கூட மக்களிடையே அது குறித்த பாரிய அதிர்வலைகளை காண முடியவில்லை கடந்த வெள்ளி பிளாக் பிரைடேயில் பெருந்தொகையான மக்கள் நெரிசலாக பல இடங்களில் நின்றதை சர்வசாதாரணமாக காண முடிந்தது கொரோனாவினுடைய புதிய தொற்றாகிய ஒமிகான் இன்று டென்மார்க்கில் இரண்டு பேருக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த விமான பயணிகளில் இருந்து வந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே பரவிக்கொண்டிருந்த டெல்டாவை விட இது வேகமான தொற்றாக இருப்பதாக இப்பொழுது கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தொற்று வருமாக இருந்தால் ஏற்கனவே போட்டுக்கொண்ட தடுப்பூசி சரியான முறையில் வேலை செய்யாது என்றும் வைத்தியர்கள் தெரிவிக்கின்றார்கள் எனினும் கொரோனாக்கள் வருகின்ற அலை வரிசையில் இது ஏதோ கடைசி பேரலை வரிசையாக நினைத்துவிடக் கூடாது பல அலை வரிசைகள் வரும் அந்த அலைகளில் இதுவும் ஒன்று என்பதுதான் வைத்திய துறையின் விளக்கமாக இருக்கின்றது இது குறித்த பல்வேறு விளக்கங்கள் விஞ்ஞான கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை